சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 9ஆம் நாள் நவமி. நேற்று மாலை 5:04 முதல் இன்று இரவை 7:11 வரை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு துலாத்திற்கு. இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் குரு, சூரியன், சனி, புதன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, தொழிலில் எதிர்பார்த்த வியாபாரம் நடைபெறும், போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இழுபறியான சூழல் காணப்படும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் குழப்பங்கள் அகலும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டகரமான நாள். லக்ஷ்மி தேவியை வணங்குங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். தினக்கூலி தொழிலாளர்களுக்கு, மர வேலை செய்பவர்களுக்கும், விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். வர்த்தகத்தில் எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும். விவாதங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற சூழலாக இந்நாள் அமைகிறது. எல்லோரிடமும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். ரிஷபராசி என்பர்கள் திடீர் தன யோகம் ஏற்படும். வீடு வாகன சேர்க்கை ஏற்படும். வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு அது தோன்றும், வீடு வாங்கலாமா அப்படின்னு தோன்றும். விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். வாழை மரம் நடுங்கள், பயிர் செய்யுங்கள். வாழை இலை, வாழைக்காய் போன்றவற்றில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, பொதுக்கூட்ட பேச்சுகளில் நிதான போக்கை கடைபிடிக்கவும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். மனதில் ஒருவிதமான தடுமாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். மற்றவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்க வேண்டாம். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றங்கள் உண்டாகும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல காலகட்டம். காதல் இனிக்கும். யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிட்டுகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. விவசாய பெருங்குடி மக்கள், தினக்கூலி தொழிலாளர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். கடகராசி அன்பர்களே, நினைத்த செயலை செய்து முடிப்பீர்கள். பொதுநல பணியில் மேன்மையான சூழல் உண்டாகும். வேளாண்மை சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். எண்ணங்களில் மாற்றங்கள் உண்டாகும். மாணவர்கள்
உயர் பதவிக்கான உயர் படிப்பிற்கான அம்சங்கள் நிறைந்த நாளாக தென்படுகிறது. முயற்சி செய்தால் உங்களுக்கு கிடைத்துவிடும் உயர் படிப்புக்கான சேர்க்கையானது. அதன் பின்பு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் வேலை கிடைக்கும். பயம் வேண்டாம், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் உங்களுக்கு துணை புரிவார். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். சிம்மராசி என்பர்களே, பணி தொடர்பான செயல்பாடுகளில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். வாகன மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். சிலருக்கு கொஞ்சம் மந்தமான எண்ணங்கள் இருந்தாலும் கூட தேர்வில் வெற்றி பெற்று விடுவார்கள். சிம்மராசி பெண்களாக இருந்தால் நீங்கள் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பயப்பட வேண்டாம். இருக்கங்குடி மாரியம்மனை தரிசனம் செய்து வாருங்கள். விருதுநகர் சாத்தூர் பக்கத்தில் இருக்கு. நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கன்னியா ராசி அன்பர்களே, நண்பர்களிடம் கருத்துக்களை பரிமாறும்போது கவனம் வேண்டும். உறவுகளிடம் நிதான போக்கை கையாளவும். முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பமான சூழல் ஏற்படும். பயணங்களில் நிதானம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5, மாணவர்கள் விவரம் அறிந்து நன்றாக புரிந்து படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இது தென்படுகிறது. எந்த வேலையை நினைத்து இவர்கள் சென்றார்களோ அந்த வேலை அவர்களுக்கு கிடைத்துவிடும். பயம் வேண்டாம். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்கக்கூடிய புதிய தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழல் ஏற்படும். வழக்குகளில் எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் ஆதரவான சூழல் அமையும். போட்டிகளில் பங்கு பெற்று பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள். உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் குறைகின்ற நாள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும். சிறு அலைச்சல்களுக்கு பின்புதான் துளாராசிக்காரர்களுக்கு அமையும். இதில் மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, துலாம் ராசி என்பவர்களுக்கு கடன்காரர்களாக இருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு 10 டேஸ்க்குள்ளே உங்களுடைய கடன் அடைந்துவிடும். சார் ரொம்ப அதிகமாக கடனாக இருக்குது அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றுமே பண்ண வேணாம், அமைதியாக இருங்க, பழனி சென்று வாருங்கள். உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வின் மூலம் எப்படி உழைக்க வேண்டும் என்ற ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை வைத்து கொண்டு நீங்கள் வெற்றி பெறலாம். உழைத்தால்தான் கடன் அடையுமே தவிர மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். விருச்சிகராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் அலைச்சல்கள் உண்டாகும். வழக்கு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புதிய நுட்பமான செயல்பாடுகளின் மீது ஆர்வம் உண்டாகும். ஒருவிதமான பதற்றமான சூழல் ஏற்படும். நிதானத்துடன் செயல்படவும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும். விருச்சிகராசி என்பவர்கள் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். அவர்களுக்கு ஆர்வம் ஓரிடத்திலும் செய்கை ஓரிடத்திலும் இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுடைய மனப்போக்கு இப்படி தான் இருக்கும். அவர்கள் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும். சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து பாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வீட்டில் சுப செய்திகளால் மகிழ்ச்சியான சூழல் அமையும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். திட்டமிட்டு பணிகளை செய்து முடிப்பீர்கள். கால்நடைகள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணிகளில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சக ஊழியர்களிடம் மதிப்புகள் உயரும். தனுசு ராசி என்பர்கள், சார் நான் ரொம்ப கடனில் இருக்கேன், வேலை கிடைக்கல, அதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னா, தனுசு ராசி என்பர்கள், நான் எப்பவுமே பொதுவாக முருகர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் என்று எப்பயுமே சொல்லுவேன் தனுசு ராசிக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப டாலரேட்டாக இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது, வேலை கிடைக்கல, குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தா திருமண தடை இருக்குது. இந்த ஷோர் ஷார்ட்டாக கிளியர் ஆகணும், திருச்செந்தூர் போனால் கிளியர் ஆகிடும். ஆனால் எனக்கு இந்த இடத்துக்கு ஒரு இடம் சொல்லுங்கள் சார், இங்கே போனால் எனக்கு மன நிம்மதியாக இருக்கும், எனக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்து அங்கு இருக்கக்கூடிய ராமானுஜர் சன்னதிக்கு சென்று ஒரு நெய்தீபம் போட்டு அவரை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். கவலை வேண்டாம். தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6, மூலம் புராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மகர ராசி என்பர்களே, சிந்தனைகளின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். உணவு விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும். அரசு சம்பந்தமான பணிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பதவி மாற்றம் மற்றும் வருமான உயர்விற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை கிடைத்துவிடும். வாழ்க்கை தரம் உயரும். மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு சங்கடங்கள் தீர்ந்துவிடும். விவசாய பெருங்குடி மக்களுக்கு முடிந்தால், இடம் இருந்தால் இந்த மாங்காய் மரம் பயிரிடுங்கள், தோப்பாக மாறும், மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும். கும்பராசி அன்பர்களே, விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறப்புகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. கும்பராசி என்பர்கள் செல்லக்கூடிய ஒரு ஆலயம் என்று சொன்னால், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வரதராஜ பெருமாளையும் தரிசனம் செய்து வாருங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். மீனராசி என்பர்களே, உடலில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். மனதில் தெளிவான சிந்தனைகள் உண்டாகும். அறிவுத்திறன் மேம்படும். தம்பதிகளுக்கிடையே அன்பும் புரிதலும் மேம்படும். மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். செய்யும் செயலில் திருப்தியான சூழல் உங்களுக்கு உண்டாகும். நன்மைகள் நடக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். மீனராசி ஆண் பெண்ணாக இருந்தால் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. காதலில் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் விவசாய பெருங்குடி மக்களாக இருந்தால், தினக்கூலி தொழிலாளர்களாக இருந்தால் நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள். தினமும் உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும். அவர் உங்களுக்கு படி அளந்து விடுவார். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும்.
வாழ்க வளமுடன், வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.